ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, SBAPO மேரத்தான் சீரீஸ் வீடியோ பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம பார்க்க போகிற வீடியோ இப்போ என்ன பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரர் ஸ்பாட்டிங் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் எரர் ஸ்பாட்டிங் பார்க்க போகிறோம் கைஸ், ஓகேங்களா? அண்ட் அந்த SBAPO மேரத்தானில் நிறைய ஷார்ட் வீடியோ சீரீஸ் மாதிரி கொடுத்துட்ருக்கேன். இதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா SBAPO மேரத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருப்பேன், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க கைஸ், ஓகே? ஃபைன் கைஸ், இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இங்கிலீஷ் பெய்டு வொக்காபுலரி சப்ஸ்கிரிப்ஷன் கோர்ஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸில் வெறும் 100 ரூபீஸ்க்கு போயிட்டுருக்கு. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கைஸ், ஓகே? ஓகே கைஸ், ஃபைன், ஓகே. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாகவே க்வெஸ்சன்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, தோஸ் ஹூ லேர்ன் பட் டு டூ நாட் திங்க் இஸ் டூயிங் அ டிஸ்சர்வீஸ் டு லேர்னிங் அண்ட் தெம்செல்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே, இதில் எதில் எந்த பார்ட்டில் எரர் இருக்குன்னு பார்க்கலாம். தோஸ் ஹூ லேர்ன் பட் டு டூ நாட் திங்க் அப்படின்னு இருக்கு. தோஸ் ஹூ லேர்ன் பட் டு டூ நாட் திங்க்னு வருமா கைஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டூ அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று. தோஸ் ஹூ லேர்ன் பட் டு நாட் திங்க், அதாவது லேர்ன் பண்ணுறாங்க பட் திங்க் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல வராங்க, கரெக்டாக? ஸோ பட் டு டூ நாட் திங்க்னு வராது, டூ அப்படிங்கிற நேரத்தில் தேவையில்லாத ஒன்று கிராமட்டிக்கலி வரணும்னா. ஸோ இந்த இடத்துல தான் எரர் இருக்கு. ஸோ திஸ் பார்ட் ஹேஸ் எரர், கரெக்ட் தானே கைஸ்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், She told to me a screamingly funny story about the time she got stuck in an elevator அப்படின்றது. She told to me a screamingly funny story about the time she got stuck in an elevator. She told to me அப்படின்றது, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷி டோல் டு மீ அப்படின்றது, இந்த இடத்துலையும் இந்த டூ அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஷி டோல் மீ, என்கிட்ட சொல்லிட்டேன், ஷி டோல் மீ என்கிட்ட சொல்ற, ஷி டோல் மீ அப்படின்னு தான் சொல்லுவேன். ஷி டோல்ட் டு மீ அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல இந்த டூ அப்படிங்கிறது கிராமட்டிக்கலி ஒரு தப்பான விஷயம். ஷி டோல் மீ அப்படிங்கிறதா நம்ம ஜென்ரலாகவே சொல்லும் கைஸ். நம்ம வந்து என்ன சொல்றது, சில டைம்ஸ் நம்ம இங்கிலீஷில் பேசும்போதே ஷி டோல் டு மீ அப்படின்னு சொல்லுவோம், பட் அந்த இடத்துல டூ அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ கிராமட்டிக்கலி அது தப்பு. நம்ம பேசும்போதே நம்ம தப்பாக பேசிட்டோம் அப்படிங்கும்போது பேசுகிறோம் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு தப்புன்னு தெரியாது. பட் இனிமேல் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் வந்தாலும் இந்த டூ அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று. So error அப்படிங்கிறது இந்த A part-ல இருக்கு. Okay, next question. Okay, the matter is the subject of a police investigation and we have been advised not to commenting அப்படின்னு இருக்கு. Okay, the matter is the subject of a police investigation and we have been advised not to commenting அப்படின்னு இருக்கு. Okay, ஒரு நம்ம ஒரு சென்டென்ஸை முடிக்கும் போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கமெண்டிங் அப்படிங்கிறது ஒரு ஜெரண்ட் ஃபார்ம், ஆர் என்ன சொல்கிறது கைஸ், அட்வைஸ்ட் நாட் டு, ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மில் வரணும். அட்வைஸ் நாட் டு கமெண்ட் அப்படின்னு தான் வரணுமே தவிர இந்த ஐ இந்த இடத்துல தேவையில்லாத ஒரு விஷயம். அட்வைஸ் நாட் டு கமெண்ட், அவ்வளோதான். இந்த மேட்டர் இஸ் சப்ஜெக்ட், இது வந்து ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, நம்ம வந்து அந்த விஷயத்துல தேவையில்லாமல் கமெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர அட்வைஸ் நாட் டு கமெண்டிங் அப்படின்னு வராது. ஒரு ஒரு விஷயத்தை முடிக்கிறோம், ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மில் வரும்போது அட்வைஸ்டு நாட் டு கமெண்ட் அப்படின்னு தான் முடிக்கணும். ஓகே, ஸோ எரர் அப்படிங்கிறது இந்த இடத்துல டி பார்ட்டில் இருக்கு. ஓகே கைஸ், ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்குள்ளே போயிடலாம். Okay, it is easier to fight for principles than to live up to them அப்படின்றது. ஓகே, இதில் எங்கே எரர் இருக்குன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் கைஸ். நம்ம ஒரு கம்பேரிசன் பண்ணுறோம், இந்த தேன் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா தேனுக்கு அப்புறம் இந்த டூ அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயம். ஜென்ரலாகவே ஹீ ஸ்மார்ட்டர் தேன் ராஜேஷ், ஷீ இஸ் பிரில்லியன்ட் தேன் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுமே. சம்திங் ஏதோ ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா கூட தேனை ஃபாலோ பண்ணி இந்த டூ அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத விஷயம், ஓகேங்களா? தேனை ஃபாலோ பண்ணி டூ வரவே கூடாது. ஸோ இந்த இடத்துல எரர் அப்படிங்கிறது சி பார்ட்டில் இருக்கு கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, த வெஹிக்கிள் தட் கெப் ஸ்டாண்டிங் ஆன் த லான்ச் பேட் ஃபார் 5 days எக்ஸ்போஸ் டு ரெயின், தண்டர் அண்ட் லைட்னிங் ப்ரூவ்ட் இட் மெட்டல் அஸ் ஆல் வெதர் ப்ரூஃப் வெஹிக்கிள் டெமான்ஸ்ட்ரேட் த ஸ்கில் அண்ட் இன்ஜெனியூட்டி ஆஃப் இட்ஸ் மேக்கர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே கைஸ், திரும்பியும் ரீட் பண்ணலாம். த வெஹிக்கிள் தட் கெப்ட் ஸ்டாண்டிங் ஆன் த லான்ச் பேட் ஃபார் 5 days, அதாவது இந்த வெஹிக்கிள் வந்து அந்த லான்ச் பேட்டில் இருந்தது வந்து இட் இஸ் எக்ஸ்போஸ் டு ரெயின், தண்டர், லைட்னிங் எல்லாத்துக்குமே எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. அண்ட் ப்ரூவ் இட் மெட்டல் அண்ட் ப்ரூவ் இட்ஸ் இட்ஸ் அண்ட் ப்ரூவ் இட்ஸ் மெட்டல் அஸ் ஆல் அஸ் த ஆல் வெதர் ப்ரூஃப் வெஹிக்கிள் டெமான்ஸ்ட்ரேட்டிங் த ஸ்கில் அண்ட் இன்ஜெனியூட்டி ஆஃப் இட்ஸ் மேக்கர்ஸ். டெமான்ஸ்ட்ரேட்டிங்னு வரணும் இந்த இடத்துல, புரியுதுங்களா கைஸ்?
அதாவது இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க, இதுக்கெல்லாம் இது எக்ஸ்போஸ் ஆயிருக்கு, ஸோ இது இதை ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கிற ஃபார்மில், ஒரு கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்மேட்ல தான் இந்த இடத்துல சொல்லுமே. டெமான்ஸ்ட்ரேட் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வி ஒன் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ல இந்த இடத்துல வர்றது தப்பு. வி ஒன் பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்மேட்ல தான் இந்த இடத்துல வரும். தட் இஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிங் அப்படின்னு வந்தால் தான் இந்த இடத்துல அது கரெக்டாக இருக்கும். அதாவது பேரலலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ், இந்த சென்டென்ஸ்க்கு இந்த ஃபார்மேட்ல இது வந்தால் தான் இந்த மீனிங்ஃபுல்லாக அது கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல டெமான்ஸ்ட்ரேட் அப்படின்னு வரக்கூடாது, டெமான்ஸ்ட்ரேட்டிங் த ஸ்கில் அண்ட் இன்ஜினியரிட்டி ஆஃப் இட்ஸ் மேக்கர்ஸ் அப்படின்னு வந்தால் தான் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். ஸோ எரர் அப்படிங்கிறது டி பார்ட்ல இருக்கு கைஸ், ஓகே. ஓகே கைஸ், லாஸ்ட் க்வெஸ்சன் குள்ள போயிடலாம். Okay, Shaiman was confident to win the American title but less sure about the world championship. Shaiman was confident to win the American title அப்படின்றது. இது ஆக்சுவலாக பார்க்கும்போது நமக்கு எதுவுமே ஒரு was confident to win the American title அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறது, இது இது நடக்க போகிற விஷயமோ, நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கும்போது அஸ் கான்ஃபிடென்ட். இப்போ நீங்கள் எஸ்பிபிஓவே வச்சுக்கோங்களேன், ஐ வாஸ் கான்ஃபிடென்ட் ஆஃப் கிளியரிங் அந்த மாதிரி தான் சொல்லுமே தவிர, ஐ வாஸ் கான்ஃபிடென்ட் டு கிளியர் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக வராது. நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறீங்கன்னா, புரியுதுங்களா. ஸோ இந்த இடத்துல இந்த டூ வின் அப்படிங்கிறது தப்பான ஒரு விஷயம். ஷி வாஸ் கான்ஃபிடென்ட் ஆஃப் வின்னிங் த அமெரிக்கன் டைட்டில் இந்த மாதிரி தான் சொல்லணும், புரியுதுங்களா கைஸ். லைக் என்ன சொல்கிறது, இப்போ நான் ஸ்டூடெண்ட் பேர் பற்றி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், சம்திங் லைக் ஒரு ஸ்டூடெண்ட் நேம் வந்து பாலாஜின்னு வச்சுக்கோங்களேன். பாலாஜி வாஸ் கான்ஃபிடென்ட் ஆஃப் கிளியரிங் எஸ்பிபிஓன்னு தான் சொல்லுமே தவிர, பாலாஜி வாஸ் கான்ஃபிடென்ட் டு கிளியர் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது, புரியுதுங்களா கைஸ். அந்த சென்டென்ஸ் ஃபார்மேட்டிங் இந்த இடத்துல டூ அப்படிங்கிறது வரக்கூடாது, ஆஃப் வின்னிங் அப்படின்னு வந்தால் தான் இந்த இடத்துல கிராமட்டிக்கலி கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல எந்த பாட்டில் எரர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பி பாட்டில் தான் எரர் இருக்குது கைஸ், ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு எரர் ஸ்பாட்டிங் ஒரு ஷார்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் கைஸ், ஓகே. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.